ஓகே புரியல். ஏற்கனவே நாங்கள் வந்து FWC ஃபஸ்ட் டைம் 2023 ஆண்டு நடந்த பேப்பர்ட்டு 10th கேள்வி வரையில் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அது ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். நான் இதில் வந்து 11th கேள்வியிலேருந்து டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு போகிறேன். சரி, இப்போ பாருங்கள் 11th கேள்வியை. கிரியூ எம்ஐயுடைய குற்றியொண்டு ஒப்பமான கிளைத்தளத்தில் போயில் இருக்கும். கேபிட்டல் எம்தினுடைய பாலம் ஒன்றின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. குற்றுக்கும் பாலத்துக்கும் இடையே உராய்வு உள்ளது. குற்றுக்கும் பாலத்துக்கும் இடையே சார்பு இயக்கம் இல்லாதவாறு ஒரு கிளை விசை பியானது குற்றி பிரயோகிக்கப்படுகையில் குற்றுக்கும் பாலத்துக்கும் இடையிலான உயர் உராய்வு விசை என்று சொல்லிதான் கேள்வி. சரி, இவ்விடத்துல பிள்ளைகள் இந்த செல்லு விஷயத்தை சரியா பார்த்துக்கோங்க. குற்றுக்கும் பாலத்துக்கும் இடையே உராய்வு இருக்குது. சரி, உராய்வு இருக்குது. ஓகே, அப்புறம் செல்லுகிற இது வந்து இந்த கேபிட்டலம் வைக்கப்பட்டுகிற ஒப்பமான கிளைத்தளத்தில். பாயிண்ட் ஒன்று. இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், குற்றுக்கும் பாலத்துக்கும் இடையில சார்பு இயக்கம் இயக்கப்படாது இல்லாதவாறு அப்படின்னு சொன்னால் இந்த சிம்பலத்தினுடன் கேபிட்டலத்தினுடைய மார்முடுகள் எப்படி கோணம் புள்ளி சமனாக இக்கோணம். சரி, ஓகே, இது எப்படி செய்யணும் சொல்லுறத பார்க்கும். இவ்விடத்துல வந்து எதிர்க்கும் வகையில ஒரு உரா விசை தொழிற்படணும். இந்த கேபிட்டல் எம் திணிவை பார்த்தா, சரி, கேபிட்டல் எம் திணிவை பார்த்தா என்ன சொல்லும், கேபிட்டல் எம் திணிவில் எந்த திசையில் உருவாய்வு செய்ய தொழிற்படணும், எந்த திசையில் தொழிற்பட்டீர்கள். நீங்கள் பிள்ளைகள் யோசிக்கிற இப்போ உருவாய்வு செய்ய வந்துட்டு இயக்க திசையில் எப்படி வந்துன்னு சொல்லுது, இயக்க திசையில் உருவாய்வு செய்ய தொழிற்படையிலும் பிள்ளைகள். ஆனால் இயக்க திசை என்ன சொல்கிறது சார்பு இயக்கத்தின் திசைன்னு சொல்லுறது வித்தியாசம் சார். அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த சிம்பிள் எம் சார்பாக சரி பார்த்தா கேபிட்டல் எம் வந்துட்டு இந்த திசையில் இயங்க பார்க்கும். அப்போ அதை எதிர்க்கும் வகையில உராவிசை பிடி தொழிற்பட கேபிட்டலம் இந்த திசையில் இயங்கும் புள்ளி. அப்போ உராவிசை வந்துட்டு இயக்க திசையில தொழிற்படையேலும். சரி, உராவிசை தொழிற்பட சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் சரியா விலங்கு எடுத்துக்கோங்க புள்ளி விஷயத்தை சொல்லுது. சரி, அப்போ இதில் நான் மார்க் பண்ண உராவிசை பிடி இந்த கேபிட்டலம் சார்பா சிம்பிளம் இந்த திசையில இயங்க முற்படுது, அதை எதிர்க்கும் வகையில் உராவிசை தொழிற்படுது. அதை மறுதாக்கம் மீகள் இங்கு. அப்போ இப்போ இந்த தொகுதியா பார்த்தா, சரி, தொகுதியா பார்த்தா இந்த இந்த கேன்சல் ஆகுமே, அவை தொகுதிக்கு எஸ் சமன்எம்ஏ பாவிக்கா, எஸ் சமன்எம்ஏ பாவிச்சா இனி செல்ல தொகுதியில தாக்குற விசை பி சமன் பி சமன் தொகுதியில மொத்த திணிவு கேபிட்டல் எம் பிளஸ் எம் இன்டூ ஏ, அவை ஏ சமன் பி இங்கில் கேபிட்டல் எம் பிளஸ் எம் என்று வரும். அதே பிறகு சரி, அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் எம் திணிவிற்கு, சரி, கேபிட்டல் எம் திணிவிற்கு எஃப் செவன் எம்ஏ பாவிச்சா எனக்கு எஃப் ஒன்றுமே உருவாய்ச்சி வேணும். அப்போ எழு செல்லேலும் கிடையாக எஃப் செவன் எம்ஏ இந்த கேபிட்டல் எம் திணிவின் மீது தாக்குற விசை உருவாய்ச்சை எஃப் கேபிட்டல் எம் திணிவு எம் இன்டூ ஏக்கு பதிலாக பிஇன் கீழ் கேபிட்டல் எம் பிளஸ் சிம்பிள் அவன் உங்களுக்கு வரும் எஃப் செவன். சரி, எம்பி கேபிட்டல் எம் பிளஸ் சிம்பிள் எம் சரி, ஓகே, கேபிட்டல் எம் பிளஸ் சிம்பிள் எம் வரும். சரி, இது ஆன்சர் வந்துட்டு வரணும் அப்போ முதலாவது. சரி, ஆன்சர் வந்துட்டு முதலாவது வரணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து 12th கேள்வி புள்ளி பாருங்க. 12th கேள்வி செல்லுகிற கிடை தரையிலிருந்து ஏகமா பி எனும் இரு துணிக்கைகள் முறையே 5ms-1 10ms-1 வேகங்களுடன் ஒரே நேரத்தில் நிலை குத்தா எறியப்படுகின்றன. எறியப்பட்டு ஒரு செகண்டின் பின்னர் ஏகமா பி கிடையிலான வேறாக்கம் யாது. ஓகே, இது அந்த அளவு கஷ்டமான ஒரு கேள்வி இல்லை. ஆனா இதுல இப்படி இந்த கேள்வி கேட்டிக்கிறதுல சம்டைம் சில பிள்ளைகளுக்கு சரியா யோசிக்காது பில புக இயலும், பட் செய்ய இயலும் பிள்ளைகள் இந்த கேள்வி பார்க்க வேண்டியன்னு சொல்லி.
இதை பாருங்க. இதையே AB MS minus 1 வேகத்தில் எரியுது, வெறும் 10 MS minus 1 வேகத்தில் எரியுது. T சமன் ஒரு செகண்ட்லி வரைந்து பேருக்கும் இடையிலிருக்கிற வேறாக்கம் கேள்வியா கேட்டீர்க்குள்ள இவர் வந்து இப்படி மேலே போகும் பைத்து ஓய்வடைய கொல சரி வேகம் பூச்சியமா கொல நேரம் வந்துட்டு பசம் அஞ்சு ஆயிக்கும். ஏன்னா 5 எம்எஸ் மைனஸ் ஒன்ல எரிஞ்சிக்கிறேன் 5 எம்எஸ் மைனஸ் ஒன்ல எரிஞ்சிருந்தா தசம் 5 செகண்ட்ல இவர் ஓய்வு அடைஞ்சிருவார். அப்புறம் திரும்ப என்ன நடக்குமென்னா டி சமன் ஒரு செகண்ட்ல இவர் இவடத்துக்கே வந்திருப்பார், பைத்திரி இவடத்துக்கு வந்திருப்பார். சரி நீங்க பாருங்க, டி சமன் பூச்சியத்துல எரிஞ்சு டி சமன் தசம் அஞ்சுல இவடத்து வந்து திரும்ப டி சமன் ஒன்றுல இவடத்தே வந்திருப்பார். ஆனா இது வந்துட்டு டி சமன் ஒரு செகண்ட்ல அதே ஒரு தானத்தை வைத்திருப்பாரு. ஏன் டி சமன் ஒரு செகண்ட் செல்ல போல வந்துட்டு 10 எம்எஸ் மைனஸ் ஒன்ல எரிஞ்சா ஒவ்வொரு செகண்டும் 10 வேகம் குறையுது. 10 எம்எஸ் மைனஸ் ஒன்ல எரிஞ்சா இவர் வந்துட்டு ஒரு செகண்ட்ல வேகம் பூச்சியமாக அதே தானத்தை வைத்திருப்பாரு. இப்ப வேறாக்கமன் செல்லுது புள்ளில் பி எவ்வளவு உயரத்தில் ஈக்கிறன் செல்லுது, அதுதான் வரப்போற உண்மை நிலை குத்து வேறாக்கத்தான் காணலும். சரி அப்ப பி எவ்வளவு உயரத்தில் ஈக்கிறன் செல்லுது, அப்ப நாங்க மேல் நோக்கி பி வருக்கம் சமன் யூ வருக்கம் சக ரெண்டே பாவிச்சா இல்ல செல்லேலும் இவட வேகம் வந்துட்டு பூச்சியம், ஆரம்ப வேகம் வந்துட்டு 10 வருக்கம் சய ரெண்டு தர 10 தர ஹெச் அவை 20 ஹெச் சமன் 100 அவை ஹெச் சமன் 5 மீட்டர் சில நேரம் நீங்க வந்துட்டு அந்த சார்பு வேகம் சார்பு ஆறுமுறுகளை வச்சு செய்யலும் சரி இந்த கேள்விக்கு அந்த மெதட் சரியா செய்யலும். ஆனா புள்ளைகள் இதை கொஞ்சம் மாத்தினா நீங்க அந்த மெதட்ல செஞ்சா பிழை ஆகும். சோ நான் நினைக்கிறேன் இந்த மெதடே நல்லா செய்யறது. நீங்க இப்ப நீங்க வந்துட்டு சார்பு ஆறுமுடுகள் எடுத்தா சரி நாங்க எடுக்கமே வீடு ஆறுமுடுகள் ஏ சார்பாக சரி ஏ சார்பா பீட் ஆறு முடுகள் எடுத்தா நீங்க செல்லுவீங்க பூச்சியமே. ஏக்கும் நிலை குத்தா கீழ் நோக்கி ஜி தான் நீக்கிற, பிக்கும் நிலை குத்தா கீழ் நோக்கி ஜி தான் நீக்கிற. அப்ப பி சார்பாக சாரி ஏ சார்பாக பியின் ஆறு முடுகள் வந்துட்டு பூச்சியம். அதே போறாக ஆரம்ப வேகத்தை எடுத்தா ஏ சார்பாக பியின் ஆரம்ப வேகத்தை எடுத்தா புள்ள நீங்க செல்லுவீங்க 10 5 ஒரே திசையே கழிக்கணும் 10 5 5 எம்எஸ் மைனஸ் 1. அப்ப ஏ சார்பாக பியின் ஆறுமுடுகள் பூச்சியம் சரி ஏ சார்பாக பியின் ஆறுமுடுகள் பூச்சியம் ஏ சார்பாக பியின் வேகம் மேல் நோக்கி 5 புள்ளியர். அப்ப இப்ப நீங்க ஒரு செகண்ட்ல பயணம் செய்த தூரத்தை பாக்குறதுக்கு இந்த வேகம் மாறாது. அப்ப 5 தர 1 5 மீட்டர் வரும். இவடத்துல என்ன நடந்தீங்கன்னு சொன்னா இந்த மெத்தட்ல இந்த ஆசர் வார்த்தைக்கு காரணம் புள்ளியல் இந்த ஒரு செகண்ட்னு சொல்லுது, அதே இதை வந்துட்டு 1.5 செல்லிந்தன்னு சொன்னா சரி 1.5 செல்லிந்தன்னு சொன்னா புள்ள உங்களுக்கு இந்த முழு இயக்கத்தின் போதும் சார்பு ஆறுமுடுகள் பூச்சியமா இருக்கிறது. ஏன் 1.5 ஒரு செகண்ட் வரையில சார்பு ஆறுமுடுகள் பூச்சியம், அதே போல 1.5 சார்பு ஆறுமுடுகள் பூச்சியமாகறல்ல. அப்ப நீங்க இந்த மெதட்ல செய்வீங்களா ஈந்தா ஒழுத்திலேயான ஒரு ஆசர் வரும். ஓகே ஒழுத்திலேயான ஒரு ஆசர் வரும். அப்ப புள்ளையால் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும் இதவிடத்துல சரி. அப்ப இதுல இந்த ஒன்று சந்தி கட்டியும் பிரச்சனை ஆகல ரெண்டு கட்டு தான் விட பாரு, இது சும்மா ரெண்டு தசம் அஞ்சுன்னு சொல்லி தான் வித்தியாசமான ஆசை வரும். இந்த மெதில் செஞ்சா வந்து வரும், இதுல வந்து இன்னொன்று வரும் சரி. ஓகே ஸோ கொஞ்சம் நிதானமா செஞ்சு கொண்டு போகணும் இந்த கேள்வி. அடுத்தது பார்க்கும் 13வது கேள்வி சார். 13வது கேள்வி 13ஆம் கேள்வி வந்து செல்லுகிற பாருங்க, நிலையான கோல வடிவான பாத்திரம் ஒன்றின் அடியில் உள்ள சிறிய பூச்சி பியானது உள்மேற்பரப்பின் வழியே மெதுவாக மேல் நோக்கி பயணிக்கிறது. பூச்சியின் கால்களுக்கும் பாத்திரத்தின் உள்மேற்பரப்புக்கும் இடையில் உள்ள உராய் குணகம் மிவாகும். பூச்சி நிலை குத்துடன் அமைக்கும் கோணம் அல்பாவிற்கு இருக்கக்கூடிய உயர் பெருமானமானது. ஓகே இப்ப இந்த அல்பாட உயர் பெருமதி தான் உங்கள்கிட்ட கேள்வியா கேட்கிற புள்ளியர் சரி. அல்பாட உயர் பெருமதி அப்ப இப்ப உண்மையான உரா விசைக்கு மேக்சிமம் ஒன்று வரையுமே அது வரையில இவருக்கு மேலே புகையிலும் இவருக்கு வந்த கட்டத்துல வார அந்த அல்பா கண்டுபிடிச்சா சரி சரி நாங்க எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்க முடியும். ஓகே
ilgili. Bu kadarla vardı. Hangiriksem inda pusu vardı, biri biri yengi vardı, verse vardı, yengi söyledi. Verse varak olur, tan. Sari. İpa, enen alakarın senna, evari vardı di, nirey kilno ki dağa. Sari, nirey kilno ki dağa. Sen nirey da kuru vardı, de, de valiye ikre inda kuru vardı, biliyorum. MG, intentional da bakam dana. இது ஆல்பான்னு சொல்லி எடுத்தா புள்ளியும் இதுவும் ஆல்பா அப்ப என்ன சொல்லும் எம்ஜி சைன் ஆல்பா சரி கூறுறது எம்ஜி சைன் ஆல்பா சரி எம்ஜி சைன் ஆல்பா கூறு வந்துட்டு என்ன நடக்கும்னு சொன்னா இப்ப இவரு வர வர ஆல்பா கூடுமே அப்ப சைன் ஆல்பா வந்துட்டு அதிகரிக்க எம்ஜி சைன் ஆல்பா கூடும் அப்ப இப்ப இதுல இந்த வழியே ஒரு உராயுசை தொலைப்பட்டிக்குமே இந்த உராயுசை எந்த நடக்கும்னு சொன்னா கூடி கொண்டு வரும் புள்ள அப்ப கூடி கூடி ஒரு கட்டத்துல இந்த உராயுசை வந்துட்டு அது மேக்சிமத்தை அடையும் சரி ஃபர்ஸ்டுக்கு இப்ப நீங்க இவரு மேலே போகப்போ எம்ஜி சைன் அது அதிகரிக்கும் எஃப்பும் அதிகரிக்கும் அதிகரிச்சு அது வரையில சரி எஃப் எது வரையில அதிகரிக்கும்னு சொன்னா எல்லை உராயுசை வரையில அதிகரிக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்தை எடுத்தா அவடத்துல தாக்குற புள்ள இவடத்துல வந்து நிலையில் ஒரு ஆயுசை சரியா நிலையில் ஒரு ஆயுசை அப்ப மேலே போனா எம்ஜி சைன் ஆல்பா கூடு இன்னும் ஒரு ஆயுசை கூடு இந்த இடத்து வந்தோடனே இல்லை ஒரு ஆயுசை தொழிற்படுது அது புறகும் இவரு மேலே போக தொடங்கினே இது நடக்கும் சொன்னா சறுக்கு தொடங்கும் சரியா அப்ப இப்ப எங்களுக்கு இதுல மறுதாக்கம் நீங்க செவ்வன் மறுதாக்கம் ஆர் விடியும் அப்ப இப்ப எங்க செல்லும் புள்ளியோல் இவட சரியா இந்த வழியே சரி தொழில் வழியே சமநிலைக்கு பார்த்தா தொழில் வழியே சமநிலைக்கு பார்த்தா இந்த செல்லேலும் இந்த உராயுசை வந்துட்டு சமனாயிக்கோனா எம்ஜி சைன் ஆல்பாக்கு சரியா அதே மாதிரி இதுக்கு செங்குத்தா சரி மையத்தை நோக்கி சமநிலையை பார்த்தா மேல செல்லேலும் ஆர் சமனாயிக்கோணம் புள்ளியோ ஆர் சமனாயிக்கோணம் எம்ஜி கொஸ் ஆல்பாக்கு இப்ப இது வந்து முதலாம் சாப்பாடு இது ரெண்டாம் சாப்பாடு சரியா இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா புள்ளியோல் முதலாம் சாப்பாடு ரெண்டாம் சாப்பாடுல பிரிக்கிறேன் என்ன எங்களுக்கு அல்பா கண்டுபிடிக்கணும் அப்ப எஃப்ஆர் வரையலாம் எஃப் கீழ் ஆர் சமன் எங்களுக்கு இந்த எம்ஜியும் எம்ஜியும் வெட்டிப்பட்டு சைன் அல்பாவின் கீழ் கொஸ் அல்பான்னு சொல்லி வரும் எஃப் கீழ் ஆர்ன்னு சொன்னா புள்ளியோல் நான் சொல்ல மியூ சமன் இது டேன் அல்பா ஆவே அல்பா சமன் டேன் இன்வெர்ஸ் டென் இன்வெர்ஸ் மியூன்னு சொல்லி வரும் அல்பா சமன் டென் இன்வெர்ஸ் மியூன்னு சொல்லி வரும் அப்ப இவடத்துல புள்ளியால எங்களுக்கு அல்பா சமன் டென் இன்வெர்ஸ் மியூன்னு சொல்லி வருது சரியா இதே மாதிரி வந்து நீங்களும் படிக்கிற புள்ளியல் சரி நீங்கள் வந்துட்டு அந்த உராவிசை படிக்கிறதுல அந்த உராய் குணகத்தை துணிதை சரி நிலையில் உராய் குணகத்தை துணித ஒரு பரசோன் ஒழுங்காமை கொண்டு மாதிரி பாக்குறேன் அதுல அந்த ஒரு நாங்க வந்து அந்த ஒரு இதொன்று எடுத்து காய்கலம் ஒன்றுல பொருளொண்டு வைக்கிறப்படி சரி இப்படி ஒரு பொருள் ஈக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நாங்க சாவி அப்படி எப்படி கூட்டி கொண்டு வர கூட்டி கொண்டு வரதுல இது மட்டு மட்டா வலுக்க ஆரம்பிக்க போல நான் செய்யறேன் அந்த கோணத்தை கண்டு அது அந்த தேன் பெருமதிக்கு ஒரு சாம்பார் அடிக்கிற அப்படித்தான் நீ சாமன் தேன்ட்டான்னு சொல்லி அந்த ஐடியா தான் புள்ளுவேன் சரி ஆனா இங்க அந்த சாய்கலத்தை தராம ஒரு கோலம் மேற்பரப்பணு தான் உங்கள்கிட்ட கேள்வியே கேட்டுக்கொண்டு போறேன் சரி இப்போ பெரிய ஒரு வித்தியாசம் வந்து செல்லது இல்லை இதுல சேம் ஐடியா லீகிறேன் அந்த ஐடியால இருக்கிற ஒரு கொஸ்டின் பட் ஆனால் அந்த கேள்வி நீங்க வேலை கிடைக்கணும் வாசிச்சு சரி ஓகே அப்ப இதுக்கு ஆன்சர் வரணும் எத்தனாவது முதலாவது சரி முதலாவது வரணும் ஓகே அடுத்து வந்து பதினாலாவது கேள்வியை பார்க்கணும் சரி பதினாலாவது கேள்வி பதினாலாவது கேள்வி சொல்லலாம் பாருங்க புள்ளியல் ஆரம்பத்தில் ஓயில் உள்ள உடல் ஒன்று ரெண்டு எண் மூணு எண் திரிவுகளை உடைய இரு துண்டுகளாக விடிக்கிறது இவற்றின் மொத்த இயக்க சக்தி இயனின் வெடிப்பின் பின்னர் டூ எம் திணிவின் இயக்க சக்தி ஆகுது வெடிப்பின் பின்னர் டூ எம் திணிவுடைய இயக்க சக்தியை கேட்கிறான் அப்ப எழுதி தெரியும் புள்ள நாங்க இதுக்கு முன்னொரு கேள்வியிலும் பார்த்தோம் வெடிப்பின் போது உந்தம் வந்துட்டு எந்த நடக்கும் தாக்கப்படும் சரி உந்தம் வந்துட்டு தாக்கப்படும் சரியா நாங்க எடுக்க இப்படி சரி உப்பமான சனம் எடுத்துக்கோங்களே
இதோட திணிவிக்குது, இது வெடிக்குது, ரெண்டு துண்டுகள் ஆகிடுது. ஓகே, வெடிச்சா இப்படியே வராது போல வடிவத்துல, ஜஸ்ட் நாக்கி இரும்பு இல்லை. சரி, இப்ப இது வந்துட்டு எவ்வளவு திணிவலா வெடிக்குதுன்னு சொன்னா 2 எண் 3 எண்ணா வெடிக்கிறது. வெடிக்க முன்னால சரியா சொல்லு, வெடிக்க முன்னால இவட உந்தம் வந்துட்டு 0. சரி, வெடிக்க முன்னால இவட உந்தம் எந்த 0 புள்ளு. வெடிச்ச பிறகும் உந்தம் வந்துட்டு எந்த நடக்கணும், 0 ஆகணுமே. வெடிக்க முன்னால உந்தம் 0, இப்ப வெடிச்ச பிறகும் உந்தம் எந்த நடக்கணும் புள்ளு, 0 ஆகணும். இப்ப வெடிச்ச பிறகும் உந்தம் 0 ஆகணும்னு சொன்னா, சரியா இவருக்கு இந்த திசையில ஒரு வேகம் வந்தா கட்டாயம் இவருக்கு அதுக்கு எதிர் திசையில ஒரு வேகம் வந்திருக்கும். அந்த ஐடியா விளக்குறதானே பிள்ளை. சரி, வெடிச்ச பிறகும் உந்தம் 0 ஆகணும்னு சொன்னா ரெண்டு டைம் வேகத்திற்கு திசை எதிராயினா தானே 0 ஆகின கழிவட்டு. அதே மாதிரி பருமன் சமனாயிக்கணும் பிள்ளைகள். அப்ப நான் இந்த 2m வந்துட்டு திணி வந்துட்டு 3v வேகத்துல போகுதுன்னு சொன்னா 3m வந்துட்டு 2v வேகத்தை வைத்திருக்கணும். சொல்லுங்க நான் ஒரு செல்லு. அப்ப நான் பாருங்க, இங்க 2m இன்ட்டு 3v 6mv இந்த திசை, 3m இன்ட்டு 2v இந்த திசையில 6mv. அப்ப எதிரே திசையில வருது எந்த நடக்குது, பகுதியில உந்தம் வந்துட்டு 0 ஆகுது. ஓகே, அப்ப இப்ப நாங்க இந்த உந்த காப்பு தத்துவத்தை வச்சு வேகங்களை குறிச்சுட்டோம். ஒரு தந்திரம் பாருங்க பொருள், மொத்த இயக்க சக்தி இஎம் செல்ல என்ன செல்லும் ஹாஃப் இன்ட்டு 2m இன்ட்டு 3v ஸ்கேர் சக ஹாஃப் இன்ட்டு 3m இன்ட்டு 2v ஸ்கேர். உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிற புள்ளியல் 2m திணிவிடு, அதை நாங்க E2 ஒன்று எடுக்க ஹாஃப் இன்ட்டு 2m இன்ட்டு 3v ஸ்கேர் இதைத்தான் கேட்டீங்க. ஓகே, அப்ப இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா புள்ளியல் நாங்க இப்படி ரெண்டு தொடர்பு எடுத்த பிறகு நாங்க என்ன செய்யும், ஒன்று ஒன்றால பிரிக்கும். சரி, அப்ப நான் இதை இப்படி பிரிக்கிறேன் புள்ளியல், இங்க சாமனை போட்டு இது பிடி. சரி, இப்ப பாருங்க இந்த ஹாஃபும் இந்த ஹாஃப் இந்த ஹாஃப் வெட்டிப்படும், இந்த எம் இந்த எம் இந்த எம் வெட்டிப்படும், வி ஸ்கேர் வி ஸ்கேர் வி ஸ்கேர் வெட்டிப்பட்டுரும். அப்ப இப்ப வார புள்ளிகளுக்கு இன் கீழ் E2 சாமன், இங்க இருக்கிற 2 தர 9 சக 3 தர 4 கீழே 2 தர 9. அப்ப இப்ப எங்களை செல்லும் பாருங்க, இந்த 2 இந்த 2 இந்த 4 சுருக்கினா 2, அதே மாதிரி இதை சுருக்கினா 1 சுருக்கினா 3 இது சுருக்கினா 3. அது இப்ப பாருங்க இங்க E2 சமன், இது செல்லும் 3 சக 2 கீழே 3. உங்களுக்கு ஓணம் புள்ளியல் E2. சரி, அப்ப E2 செல்லும் பாருங்க, E2 சிலத்துல இதுல தலைகீழ் எடுக்கணும், E2 சமனாயிக்கும் பாருங்க. இங்க வரும் 3 கீழ் 5 இவரும் தலைகீழா மாறும், 3 கீழ் 5. இந்த இஎன் செல்லு கீழே வரது நான் இங்களை பெருக்கிறேன், அது 3 கீழ் 5 செல்லி வரும். அப்படி பார்த்தா ஆசை வந்துட்டு 4 வரும். சரி, ஆசை வந்து 4. ஓகே, அடுத்தது 15வது கேள்வி பார்ப்போம். 15வது கேள்வி, புள்ளி ஒன்றில் தாக்கும் பி கமா கியூ இரு விசைகளின் விலையுள் 6 ஆகும். விசை பியினை மாற்றால் விசை கியூவின் பருமனை 2 மடங்காக்கி தற்போது விசையிலும் விலையிலும் திசையானது விசை பிக்கு செங்குத்தாக அமைந்தது எனில் 6இன் பருமன் யாது? அப்ப 6 செல்லது புள்ளியல் ஆரம்பத்திலிருந்து விலையில பருமன் எந்த செல்லதுதான் கேள்வி உங்கள்கிட்ட. சரியா, ஓகே, இதை பார்க்கணும் இப்படி செய்யறோம் செல்லு. இப்ப எங்களுக்கு வந்து செல்லும் பி கமா கியூன் செல்லு 2 விசைகள் இருக்கிற இது பி. ஓகே, இப்ப பி இப்படி புள்ளியல் சரியா 2 கியூவா மாறினா விலையல் வந்துட்டு பிக்கு செங்குத்தா வருது. நான் இதை இப்படி கீறி கொள்ளுதேன் புள்ளியல் ஃபர்ஸ்ட், இந்த விலையல் வந்து
செங்குத்தாவாரத்த கீரியன். எப்ப விடல் செங்குத்தாவாறு ரெண்டு கியூவா மாறினா. சரியா? அப்ப இப்ப இவர் ரெண்டு கியூவா மாறின நேரத்துக்கு இவர் தான் விலை உருப்புள்ள. அப்ப இப்ப உண்மையா இந்த கியூன்னு செல்ல ரெண்டு கியூன்னு செல்ல எப்படி ஏஞ்சிக்கணும்? நல்லா விளங்குறதுக்கு கீரு மாறியவா இந்த இல்லாட்டி உங்களுக்கு அந்த படம் பார்க்கறதுல ஜாத்தி அந்த சரியா விளங்கெடுக்கிறதுக்குள்ள மாதிரி வராது. சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா படத்தை சரியா கீறணும் புள்ளு. ஓகே, அப்ப அதனால நான் செய்ய ஃபர்ஸ்ட் பிஏ கீரு ரெண்டு கியூவாமான்னா பிக்கு செங்குத்தாவதுதான் விலை அதான் கீறி கொள்றேன். அதே போல சொல்ல இந்த ரெண்டு கியூன்னு சொல்லி எப்படி ஈக்கணும், ரெண்டு கியூ எப்படி ஈக்கணும், ரெண்டு கியூ முடிஞ்சதுலேருந்து இந்த பி வந்து தான் விலையில் வரணும். சரியா, நேகரம் மாதிரி ஒன்று தான் கீரை போகிறோம். சரி, அப்போ இப்போ நான் இடத்துல என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த பீடைக்கு நீளத்துக்கு சமனான ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த ரெண்டு கியூ இப்படி கீறி கொள்றேன். சரி, ரெண்டு கியூ இணையகரத்தை பூர்த்தி செய்யறது பிஏ கீரிய. அப்ப இது வந்து பி, சரி இது வந்து கியூ. அப்ப இப்ப விலையுள் செல்லது புள்ள பிடையும் கியூடையும் விலையுள்னு சொல்லி இந்த மூலையை விட்டேன். இதுதான் இந்த ஆர் உங்களோட கேள்விக்குள்ள இந்த ஆரை பத்தி. சரி, ஓகே, இந்த ஆர் தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கிறேன். சரி, நீ கொஞ்சம் சரி யோசனையா இப்போ நீ இந்த கேள்வியில இல்லாட்டி கஷ்டமாகிற. சரி, இந்த ஆரை கேட்டுக்கிறேன். இது இந்த விலையில் வந்துட்டு இந்த பிக்கு செங்குத்துன்னு சொல்லிக்க. சரியா, இப்ப இந்த ஆர்ட பருமன் எவ்வளோன்னு சொல்லதுதான் கேட்கிற பிள்ளை. சரியா, ஆர்ட பருமன் எவ்வளோன்னு சொல்லுது. இதே மாதிரி செல்ல புள்ளியோடு இதுவும் வந்து கியூ. சரி, இதுவும் கியூ, இது ரெண்டும் சாமன். சரி, இது ரெண்டும் சாமன், நல்லா பார்த்துக்கோ, இது ரெண்டும் சாமன். சரியா, இது ரெண்டும் சாமன். ஓகே, அதே பிறகு சரி இது ரெண்டும் சாமன், இந்த கோணம் தென் நூறு பாகை. அப்போ இப்போ நான் இதை சரியா ஒரு வட்டத்துல மையம் மாதிரி யோசிச்சா சரி இது ரெண்டும் சமனே. இப்ப இது ஆறே இது மாறேன்னா இது விட்டமாயிருந்தா சரி இந்த விட்டம் சரியா பரிதியில எதிரமைகிற கோணம் தென்னூறு பாகை ஆயிக்கும் புள்ளு. இப்ப நீங்க இப்படி படிச்சிருப்பீங்க அவ்வளவுல்ல இப்படி. ஒரு வட்டம் இங்கு தான் வெக்கம், இதுதான் விட்டம். விட்டம் வந்துட்டு பரிதியில இதில் அமைக்கிற கோணம், இது வந்து தென்னூறு, இந்த கோணம் தென்னூறு இப்படி. சரி, அப்ப இப்ப எங்களுக்கு இதை மையமா எடுத்து ஒரு வட்டத்தை கீழே இப்படி வட்டம் ஒண்ணு கீழே. சரி, மட்டம் ஒன்று கீரை. ஓகே சாணி, இதுதான் மையம் பிள்ளை. ஒரு கீரீர் அரை வட்டத்தை இப்போ நான் இப்படியே வட்டத்தை கம்ப்ளீட் பண்ணேன்னா இப்போ வட்டம்
சரி பாக்குறது இவரு. ஓகே அப்ப இப்ப ஆரங்க புள்ளியும் இங்கிலீஷ் செல்லேலும் இதெந்த இதுவும் இதுவும் ஆரை இது திரும்ப இதுவும் எந்த புள்ளி ஒரு ஆரை தான். இப்ப இவரு இவரு இவர் எல்லாம் சமனாயிக்கணும் ஆகவே ஆர் சமனாயிக்கணும் இந்த கேவுக்கு ஆர் சமனாயிக்கணும் இந்த கிவுக்கு. ஓகே அப்ப ஆர் சமம் கியூன் செல்லுதான் புள்ளியல் ஆன்சர் சரி ஆர் சமம் கியூன் செல்லுதான் ஆன்சர். அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் எங்களுக்கு வந்து சரி இன்னொரு ஐடியா செய்யலும் பின்ன கியூவை நீங்க கீறணும் சரியா கியூவை வந்துட்டு கீர்ன பிறகு சரி இப்ப உங்களுக்கு செல்லேலும் பாருங்க இந்த பிக்கிற சரி பிக்கிற இங்க இருக்கிற ஒரு பிள்ளைகள் கியூ சரி அப்ப கியூஎன் பிஎன் கூட்டினா சரி எங்களுக்கு தெரியும் இந்த பிஎன் கியூஎன் கூட்டினா ஆறு வருதுன்னு சொன்னா கியூஎன் பிஎன் கூட்டினாலும் ஆறு வரணும். அப்ப இது மீன்ஸ் விலையில் ஆறு தான் வரப்போறோம் சரி விலையில் ஆறு வரப்போறேன் திரும்ப இன்னொரு மெதடை சொல்லி தரோம் உங்களுக்கு கியூஎம்பிஏ கூட்டினா ஆறு வருது சரி. அப்ப இப்ப இந்த ஆறு வருதுன்னு சொன்னா பாருங்க புள்ளிகள் இது வந்துட்டு இந்த இது சரி அந்த கிரீன் கலர்ல மென்ஷன் பண்ற இது ஒரு இணையகரம் சரி சரி இணையகரம் இவரத்துல பாருங்க புள்ளிகள் இது கிடை இவரு நிலை குத்து ஏண்டா இவரு கிடையாவே கீறின அது செங்கோணம் சொன்னா இவரு நிலை குத்து அப்ப இந்த கோணமும் தென்னூறு பாகை ஒவ்வொரு கோணமும் தென்னூறு பாகம் இவரத்துல இந்த இணையகரத்துல மூலைவிட்டங்கள் தென்னூறு பாகையில இரு சமகூறிடுதுன்னு சொன்னா அது ஒரு சாய் சதுரமாக சரி இணையகரத்துல வந்து சாய் சதுரமாகினாதான் மூலைவிட்டங்கள் என்ன செய்யுது இந்த தென்னூறு பாகையில இரு சமகூறிடையது அப்ப இது ஒரு சாய் சதுரம் சொல்லு சாய் சதுரமா இருந்தா பக்கங்கள் சமனாயிக்கும் அப்ப ஆறும் கியூவும் பிடிக்கும் சமனாயிக்கணும் ஆறும் கியூவும் சமனாயிக்கணும் அப்படியே மூல செல்லும் கியூ சமன் ஆறுன்னு சொல்லி அப்படி இல்லாம புள்ளியல் நீங்க இந்த சாம்பாடுகளை எடுத்து செய்ய போனா அந்த பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் டூ சக டூ பி கியூ பிளஸ் டி டன்ஸ் இந்த சாம்பாடு எடுத்து செய்ய போனா புள்ளியல் மெட்ஸாக்கள் செய்வாங்க பயோ ஆக்களுக்கு செய்யறதுக்கு வந்துட்டு அந்த சுருக்கள் சில இடங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இல்லை சரி. ஓகே அதனால புள்ளிகள் நான் பொதுவாக ப்ரிஃபர் பண்ண இப்படி ஒரு ஏற்ற கணித முறையில் நீங்கள் செய்கிற மட்டும் நல்ல என்று சொல்லுது. ஓகே அப்போ இதுக்கு ஆசை வரணும் பதினஞ்சுக்கு அஞ்சாவது சரியா.